இந்த தை பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடுறோம்? 5 நாள் கொண்டாடுறோம். எல்லாவற்றுக்கும் ஒளியாய் விளங்குகிற சூரியனுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக தை 1 முதல் நாளை நாம் கொண்டாடுகிறோம். தை 2 நாள், 2 நாள் பொங்கல் நாம் எதுக்காக கொண்டாடுறோம்? கால்நடைகளுக்காக. 3 நாள் பொங்கல் விழா எதுக்கு கொண்டாடுறோம்? முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் 3 நாளை நடுதல் விழாவாக கொண்டாடுகிறோம். 4 நாள் எதுக்காக கொண்டாடுறோம்? ஏறுதழுவுதல், கெடாச்சண்டை, சேவச்சண்டை இதெல்லாம் விழாவா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறோம்? இதுல ஒரு காரணம் இருக்கு. இதுல ஜெயிக்கிற காளைய தேர்ந்தெடுத்து அதை இனவிருத்திக்காக பயன்படுத்துறாங்க. இதை வந்து அடுத்தடுத்த தலைமுறையா அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தற்காக இந்த முறைய பயன்படுத்துறாங்க. 5 நாள் பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? கோயில வச்சு முளப்பாரி விதைகள் எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கிட்ட சிறந்த வித்துக்கள் விதைகள் இருக்கு, இதை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த விதைகளை. இந்த 5 நாள் பொங்கல் விழாவில் இது இத்தனை நுட்பங்கள் நுணுக்கங்கள் இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க, இந்த அண்ட பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் முழு முதற் கடவுளான சூரியனை வணங்கி இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாள் விழாவை திருக்குறள் ஒப்பிழித்தல் போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் தீ அமைப்புக்கும் வள்ளுவ பண்பாட்டு நடுவத்தின் இலக்கியத்துறைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்தனை நேரமாக திருக்குறளை ஒப்பிழித்து சென்ற மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாள், அதில் தமிழர் மெய்யியல் என்ற தலைப்பில் பேச உரையாற்ற என்னை அழைத்தமைக்கு தமிழ் தீ மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தை 1 பொங்கல் விழா நம்ம எத்தனை நாள் கொண்டாடுறோம்? இந்த தை பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடுறோம்? 5 நாள் கொண்டாடுறோம். இது வந்து தமிழர்களுடைய வாழ்வியலில் மெய்யியலில் மிக முக்கியமான ஒன்று. எல்லா விழாக்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் பொங்கல் தமிழர்களின் வாழ்வியலில் எந்த ஒரு சாதி சமயமற்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் இருக்கும் அறிவியலும், பொங்கல் விழாவில் நாம் முன்னெடுக்கிற அறிவியல் சார்ந்த பணிகளும் ஏராளமாக இருக்கிறது. தை பொங்கலை நாம் 5 நாள் கொண்டாடுறோம். அதுல முதல் நாள் இந்த உலகில் உள்ள அண்ட பிரபஞ்சத்தையும் இயக்குகிற இந்த சூரியனை பூமியில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஒளி தந்து உயிர் தந்து எல்லாவற்றுக்கும் ஒளியாய் விளங்குகிற சூரியனுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக தை 1 முதல் நாளை நாம் கொண்டாடுகிறோம். தை 2 நாள், 2 நாள் பொங்கல் நாம் எதுக்காக கொண்டாடுறோம்? கால்நடைகளுக்காக. தமிழர்களுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான ஒன்று வேளாண்மை. தமிழ் சமூகம், மனித சமூகம் மேம்பட்டு காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது வேளாண்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வேளாண்மைக்கு மிக முக்கிய பங்காக கால்நடைகள் இருக்கிறது. அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தை 2 நாளை கொண்டாடுகிறோம். தை 3 நாள், 3 நாள் பொங்கல் விழா எதுக்கு கொண்டாடுறோம்? நம்முடைய முன்னோர்களை இந்த நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. நம்மை வழிநடத்தி நெறிப்படுத்தி நம்மை இயக்கிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் 3 நாளை நடுகள் விழாவாக கொண்டாடுகிறோம். 4 நாள் எதுக்காக கொண்டாடுறோம்? ஜல்லிக்கட்டெல்லாம் கொண்டாடுறாங்க. ஜல்லிக்கட்டு, இந்த ஏறுதழுவுதல், கெடாச்சண்டை, சேவச்சண்டை இதெல்லாம் விழாவாக கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறோம்? இதுல ஒரு காரணம் இருக்கு. எதுக்காக? ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல், அதாவது காளைய விட்டு காளைய அடக்குறாங்க இல்லையா, அதுல எந்த காளை சிறந்த காளை, அந்த மாடுபிடி வீரனை தள்ளிட்டு எந்த காளை போகுதோ அந்த காளை சிறந்த காளைன்னு அந்த காளைக்கு விருது வழங்குறாங்க. அதே போல காளையை அடக்கிய வீரனுக்கு, அந்த ஏறுபடி வீரன் இருப்பாங்க இல்லையா, அந்த வீரனுக்கு
விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. இது எதுக்காக, இதுல உள்ள ஒரு நுட்பம் இருக்கு. அதே போல கிடா சண்டை விடுறாங்க, ரெண்டு கிடாயை விட்டு மோத விடுறாங்க. அதுல எது எது ஜெயிக்குதோ, எது வெற்றி பெறுதோ அந்த கிடாய இனவிருத்திக்காக விடுறாங்க. அதே போலதான் காளையும் இதுல ஜெயிக்கிற காளைய தேர்ந்தெடுத்து அதை இனவிருத்திக்காக பயன்படுத்துறாங்க. இதில் இதை வந்து அடுத்தடுத்த தலைமுறையா அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தறக்காக இந்த முறைய பயன்படுத்துறாங்க. அதே போல ஐந்தாம் நாள் கொண்டாட்டம், ஐந்தாம் நாள் பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம், காணும் பொங்கல் சொல்றாங்க இல்லையா, காணும் பொங்கல். அதுல இந்த காளையை அடக்கி அந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அன்னைக்கு முளப்பாரி திருவிழாம்பாங்க. உங்க வீட்டுல இருக்க நீங்க சேமித்து வைத்திருக்கிற அந்த விதைகளை எல்லாம் கொண்டு வந்து கோயில்ல வச்சு கும்மியாட்டம் ஆடுவாங்க. சுத்தியும் உங்க வீட்டுல இருக்கிறத கொண்டு வருவாங்க, பக்கத்து வீட்டுல என் வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு கோயிலுக்கு முன்னாடி வச்சு கும்மியாட்டம் ஆடுவாங்க. அதே போல அந்த ஐந்தாம் நாள் அன்று பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இந்த புல்லார் குடிச்சு வைப்பாங்க இல்லையா, புல்லார் புல்லார் வச்சு பூ வச்சு அடுத்த நாள் பூ பறிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒரு காரணமா தான், எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டுவதற்காக. அதே போல அந்த கோயில வச்சு முளப்பாரி விதைகளை எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கிட்ட சிறந்த வித்துக்கள் விதைகள் இருக்கு, இதை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த விதைகளை. அடுத்த வேளாண்மைக்கு அடுத்த போகத்துக்கு அதை பயன்படுத்துறதுக்காக வாங்குறதுக்கு யார் வேணுமோ வாங்குவாங்க. இது ஒரு முறை. இதெல்லாம் இந்த இந்த அஞ்சு நாள் பொங்கல் விழாவில் இது இத்தனை நுட்பங்கள் நுணுக்கங்கள் இருக்கு. இந்த பண்பாட்டின் வழியாக தமிழர் மெய்யியல் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இதுல தை ஒன்னா சித்திரை ஒன்னா அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எது புத்தாண்டு அப்படிங்கறது தெரியாம இன்னும் நிறைய பேரு நாம முழிச்சுட்டு இருக்கிறோம். தை ஒண்ணுதான் தமிழர்களுக்கு புத்தாண்டு, சித்திரை ஒண்ணுதான் தமிழர்களுக்கு புத்தாண்டு, பல விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது சித்திரை ஒண்ணா நாம ஏன் புத்தாண்டா கொண்டாடணும், நிலவின் மீது பூமியின் மீது சூரியனின் முழு ஒளி பொருந்திய நாள் விழுகிற நாள் தான் நாம சித்திரையா கொண்டாடுறோம். அதே போல தை தை மாதம் தை மாதத்திலிருந்துதான் அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது, அது முழு முழுமை பெறுகிற நாள் தான் சித்திரை. அதுதான் சித்திரை தமிழர்களுக்கான புத்தாண்டா நாம கொண்டாடுறோம். இதுல அந்த பேர்லயே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சித்திரை என்பது நம்மளுடைய தமிழ் சமூகம் என்பது, தமிழ் மரபு என்பது சித்தர் மரபு வழிபட்ட இனம். சித்தர்கள் யார், நம்மளுடைய ஆதி சித்தர்கள். அந்த ஆதி சித்தர்களை குறிக்கும் விதமாகத்தான் சித்திரை, சித்தர் ஓரை, அதுல இருந்துதான் சித்திரை அப்படிங்கிறது பிரிஞ்சு வருது. அப்ப தமிழர்களுக்கு சித்திரை தான் புத்தாண்டு, அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். தை ஒண்ணு தமிழர்களுக்கான பொங்கல் விழா, தமிழர் திருநாள், வேளாண் திருவிழா, இதுல எந்த குழப்பம் வேண்டியதில்ல. தமிழர்களுடைய வாழ்வியலில் கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, இது எல்லாத்திலையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தலை சிறந்தவர்களாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். இதுக்கு எது எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். மேவிய சீவன் சொல்லிடில் வடிவது, மேவிய சீவன் சொல்லிடில் வடிவது, கோவின் மயில் ஒன்று கூறு நூறுடன் கூறிட்டு, மேவியது கூறது ஆயிரமானால் ஆவியின் கூறது நூறாயிரத்துன்றாமே. இது திருமந்திரம், திருமூலர் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றி சென்றிருக்கிறார். இதுல எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு, நம்மளுடைய உயிர் ஆத்மாவை பற்றி எளிமைய நாலு வரியில சொல்லிட்டு போயிட்டாரு, நாலே வரியில. கோவின் மயிறு அப்படின்னா மாட்டுடைய முடி, அந்த மாட்டுடைய முடியை எடுத்து அதைய நூறா வகுத்தம்னா அதுல வர்ற அந்த ஒற்றை முடிய ஆயிரமா வகுக்கணும். அந்த ஆயிரமா வகுத்து அதுல வர்ற ஒன்ன ஒரு முடியை எடுத்து ஒரு லட்சமாக கூறிட்டம்னா அதுல வர்றதான் உயிர், அந்த உயிர் அணு அப்படிங்கிறாரு திருமூலர். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டு போயிட்டாரு. அதே போல திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை. இன்னைக்கு மாணவர்கள் பல மாணவர்கள் இன்னைக்கு அந்த குரலை சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், எங்க சுத்தினாலும் எங்க சுழன்றி வந்தாலும் தமிழர்களுக்கு உழவுதான் எல்லாத்துக்கும் காரணம்.
உழவு இல்லைனா எதுவுமே இல்லை, நம்ம சோறு இல்லைன்னா இங்க வாழ முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரு, சுழன்றும் பூமியை சுழன்றுதான் வர முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு உலகம் வந்து உருண்டையா இருக்கு, இப்பதான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இத பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம கோவில்ல, கோவில்ல எதுக்காக கலசத்தை நம்ம கலசம் இருக்கு, அந்த கோவில் இருக்கிற பண்பாடுகள் இதெல்லாம் எதுக்காக நம்ம கடைபிடிச்சு வரோம், கோவில்ல தான் அந்த கலசத்துல விதைகளை தேக்கி வச்சிருப்பாங்க, விதைகளை சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த காலத்துல எல்லாம் பல இயற்கை பேரிடர்கள் வந்திருக்கும், அந்த பேரிடர்கள் இருந்து விதைகளை பாதுகாப்பதற்காக கலசத்துல கொண்டு போய் வச்சாங்க அந்த விதைகளை. பிறகு அந்த காலமெல்லாம் முடிஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அந்த வேளாண்மைக்காக எடுத்து பயன்படுத்தப்படுவதற்காக கலசத்தில் விதையை சேமித்து வைத்தார்கள். அதே போல கோயில்ல திருநீர் கொடுக்குறாங்க, துளசி கொடுக்குறாங்க, சந்தனம். இந்த திருநீர் நெத்தியில உங்களுடைய நெற்றியில் இருக்கிற அந்த நீர் இருக்கும் இல்லையா, நீர் கோர்த்திருக்கும், அந்த நீரை அகற்றுவதற்காகத்தான் திருநீர் கொடுக்குறாங்க, அது ஒரு மருத்துவ குணம். அதே போல சந்தனம் உங்களுடைய நெற்றி சூட்டில் இருக்கக்கூடிய அந்த சூட்டை தணிக்கிறதுக்காகத்தான் சந்தனம். துளசி அருமருந்து, பல நோய்களை தீர்ப்பதற்காக கொடுக்கப்படுறது. இதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் தமிழர்களுடைய மெய்யியலில் ஒவ்வொன்றும் அறிவியலாக கடைபிடித்து வாழ்ந்து வாழ்வியலாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறது. நம்மளே இப்ப பேசிட்டு இருக்கிறோம், திருமூலர் திருமந்திரம் இதை பத்தி எல்லாம் பேசுறோம். பிரேசர் தாம்சன் போன்ற மேல்நாட்டு அறிவியலாளர் இப்பதான் அதை பத்தி, அதையெல்லாம் தமிழர்களுடைய ஆதியும் அந்தமும் மந்திரம் தான் அப்படின்னு சொல்லி இப்பதான் பேசுறாங்க. ராவணன் இருக்கார் இல்லையா, அவரு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விமானம் வைத்து இயக்கியவர் என்று சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான், போகர் 7000 அப்படிங்கிற இதுல விமானம் வைத்து இயக்கிறதுக்கான அந்த சான்றுகள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் யாரும் இன்னும் வெளிக்கொண்டு வரல. இப்படி ஒரு பல வரலாறுகளை கொண்ட கலை, இலக்கியம், வானியல், கணித அறிவு, இறை அறிவு, உடல் அறிவு, மருத்துவ அறிவு எல்லாத்திலையும் தலை சிறந்து விளங்கிய தமிழர்கள் இன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன? இந்த நேற்று ரிலீஸ் ஆன அந்த துணிவு படம், வாரிசு படம் பார்க்கணும்ட்டு போய் மேல இருந்து குதிச்சு விழுந்து செத்து போயிட்டான் ஒருத்தன். எப்படி அறிவார்ந்த சமூகமாக இருக்க வேண்டியது, ஒரு பையனுங்க காலை உடைச்சிட்டு படுத்துட்டு அழுகிறான், நான் தலை அஜித்தை பார்க்கணுங்க, துணிவு படம் பார்க்கணும், அழுது வழியில துடிச்சுக்கிறான். அப்பவும் அந்த நிலைமையில அவ பார்க்கணும்ட்டு துடிக்கிறான். அப்ப இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு? அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த சமூகமாக கட்டமைக்கப்பட வேண்டிய இளைஞர்கள் சினிமாவிலும் மதுவிலும் கேளிக்கைகளிலும் பொழுதுவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள்லாம் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. திருமுருகாற்றுப்படை எனும் அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டது? தமிழர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. இந்த திருமுருகாற்றுப்படை என்ன செய்யும்? கேளிக்கைகளிலும் மதுவிலும் போதையிலும் பொழுதுவாக்கிக் கொண்டிருக்கிற இந்த இளைஞர்களை சாதனையாளர்களாக, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்காக பல வேலைகளை செய்யும். திருக்குறள் நீங்க எல்லாம் ஒப்பு வச்சீங்க, இந்த திருக்குறளின்படி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்வியலாக கடைபிடித்து மக்களுக்கு அரணாக நின்று இந்த தமிழுக்காகவும் இனத்துக்காகவும் பல வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இறுதியாக சத்தியயுகத்தின் சித்தன் யாவுமானவன் சொன்ன வரிகளை சொல்லி முடிக்கிறேன். மலர்வன யாவும் உதிர்வதில்லையே, மலர்வன யாவும் உதிர்வதில்லையே, உண்டான சீவன் மறிப்பது இயல்பே, மறித்த சீவன் பிறப்பது பிணியே, பொய்யுடல் போமுன் மெய்யுடல் அரி. நன்றி, வணக்கம்.